ஹை ஆல், இந்த வீடியோவில் லுட்டினோ ஃபிஷர் காலனி ப்ரீடிங் வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 10 pair செட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இப்போ அந்த 10 pair வந்து ஒரே காலனியில் போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீ ரெக்யூஸ்டிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். இந்த 10 pair 11 pair வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. 22 பேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட நான் வாங்கினேன்றது பார்ப்போம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு 7 piece வந்து, ஸோ பாலாஜி ஃப்ரம் நங்கநல்லூர் அவர்கிட்ட வந்து ஒரு 7 piece வாங்கினேன். 7 பார்த்தீங்கன்னா லுட்டினோ ஃபிஷர். இதை நான் வாங்கினது எப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மக்கிட்ட வந்த குட்டியிலேயே போன பேட்ச்லேருந்து ஒரு 5 piece நிப்பாட்டியிருக்கும். 5 piece பார்த்தீங்கன்னா ஒரு லுட்டினோ ஃபிஷர் ஒன்று, அல்பினோ ஃபிஷர் ஒன்று, அண்ட் தென் லுட்டினோ ஃபிஷர் ஸ்பிளிட்டு 3 piece. ஸ்பிளிட்டுன்னு சொல்லும்போது டேரெக்டாக ரெட்டையிலேருந்து வந்த ஸ்பிளிட்டுங்க அது. நெக்ஸ்ட்டு யார்கிட்ட வாங்கினேன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே டேனி ஜோ ஃப்ரம் பெருங்குளத்தூர். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு 10 bird வாங்கினேன். அந்த 10 birdல் பார்த்தீங்கன்னா லுட்டினோ ஃபிஷர் 6 piece, அண்ட் தென் அல்பினோ ஸ்பிளிட் வந்து 4 piece. அல்பினோ ஸ்பிளிட்டுன்றது டேரெக்டாக அல்பினோ ரெட்டையிலிருந்து வந்த ஸ்பிளிட்டு. ஸோ அது ஒரு 4 piece வாங்கினேன். ரெண்டு பேருடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம், தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 22 bird வாங்கியாச்சு. ஸோ இப்போ நான் எப்படி பேர் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜனவரி எண்டில் பாலாஜிக்கிட்ட வந்து ஒரு 7 piece வாங்கியிருந்தோம். 7 லுட்டினோ ஃபிஷர். ஸோ அதோடைய டிஎன்ஏ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 female அண்ட் தென் 3 male. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அந்த 4 female என்கிட்ட வந்த 2 male வந்துச்சு ஃபஸ்ட்டு பேட்சில். அந்த 2 male அண்ட் தென் டேனி ஜோ கிட்டேருந்து வந்த ஒரு 2 male. இந்த 4 pair பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கேஜில் போட்டாச்சு. ஸோ இந்த 4 pair பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வந்து நம்ம மாற்றணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து நம்ம ப்ராப்பராக பேர் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நம்ம பேர்டு எடுத்தாலுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 வாரம் வந்து கம்பல்சரி குவாரண்டைன் பண்ணுவாங்க. நம்மளுடைய செட்டப்புக்கு வந்து கொண்டு போகக்கூடாது, தனியாக ஒரு இடத்துல வச்சு ஒரு 3 வாரம் வந்து. ஸோ அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 21 days குவாரண்டைனுக்கு அப்புறமா பேர்டுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா ஃபைன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேரிங் போடணுங்க. ஸோ இந்த பேரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 8 piece சேர்த்து ஒரே கூண்டில் போடல நான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஸோ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிஷனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷனில் பேர் பண்ணி வச்சேங்க. ஒரு மேல் ஒரு ஃபீமேலாக வந்து ஒரு 3 to 4 weeks போட்டு வச்சேன். அந்த மாதிரி நம்ம போடும்போது ஓரளவுக்கு பேர்ட்ஸ் வந்து பேர் ஆகிடுங்க, ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதில் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஃபீமேல் வந்து அந்த மேலோட கொஞ்சம் அடல்ட் போல் இருக்கு. ஸோ அதனால் என்ன ஆச்சு, அந்த ஃபீமேல் வந்து பேர் ஆகலை. இந்த மாதிரி கண்டிஷனில் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அந்த பானை இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேலே மாட்டியிருந்த பானையை கழட்டிட்டு கீழே வச்சுட்டேன், தரையில் திருப்பி வச்சுட்டேன். ஆக்சுவலி வந்து ஒரு ஃபீமேல் வந்து பானை இருக்கும்போது தான் பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டியை பேர் பண்ணும்போது நம்ம பானையை கட்ட வேண்டாம், பானை இல்லாமல் போடுங்க. ஸோ அப்படி பானை இருந்தாலும் கழட்டிடுங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ ஒரு 2 or 3 weeks வந்து ஓரளவுக்கு பேர் ஆகிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து பானை கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம பானை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அது ஃபாஸ்ட்டாக பாண்டிங் ஆகும். சேம் டைம் ஃபீமேல் வந்து கொஞ்சம் அடல்ட்டாக இருந்துச்சுன்னா பாண்டிங் ஆகாது, சண்டை வரும். ஸோ அந்த மாதிரி சண்டை வர பேருக்கு பானை வேண்டாம், அப்படி சண்டை வராத பேருக்கு பானை கொடுக்கலாம், நமக்கு ப்ராப்ளம் இல்லை. எப்பயுமே ஒரு காலனி செட் பண்ணும்போது கம்பல்சரி டிஎன்ஏ போடணுங்க. ஸோ நீங்கள் டிஎன்ஏ வந்து சென்னையிலையும் போடலாம், பெங்களூர்லேயும் போடலாம், ஹைதராபாத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ போட்டு பிளட் லைன் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேரையுமே வந்து இண்டிவிஜுவல் கேஜில் போட்டு ஒரு 5 to 6 weeks வச்சுருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த 4 pair பார்த்தீங்கன்னா நான் ஒரே குண்டில் விட்டுருக்கேன், நல்லாவே பேர் ஆகிடுச்சிங்க. அது நைட் வியூ பாருங்கள். நைட்டில் வந்து அந்த மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தனித்தனியாக ஒதுங்கி ஒதுங்கி உட்காந்துவேன். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு 3 pair தெரியுது. ஸோ அந்த இன்னொரு பேர் வந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கட்டைக்கு பேக் சைடில் இருக்குது. வாங்க இந்த பக்கம் போய் நான் காட்ட உங்களுக்கு தெரியும் பாருங்கள். எஸ் பாருங்கள். ஸோ இப்போ இந்த 4 pair ஃபஸ்ட் கிளாஸாக பேர் ஆகிடுச்சிங்க, ப்ராப்ளமே இல்லை. நெக்ஸ்ட் கேஜ் இருக்குது பாருங்கள் அந்த சைடு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 6 pair விட்டுருக்கேன். ஸோ அதில் 6 pair பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலில் போட்டு வச்சு 2 weeks வந்து அதை நான் பேர் பண்ணேன், ஓரளவுக்கு பேர் ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ அது வந்து கொஞ்சம் குட்டி. ஸோ இப்போ இந்த 4 pair கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஒரு 5 to 6 weeks வந்து சின்ன பேர்டு. அதனால தான் நான் ரெண்டையும் ஒரே குண்டில் போடல, தனித்தனியாக வச்சுருக்கேன். யா இப்போ அந்த 6 pair பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக பாண்ட் ஆகலை எல்லாமே. இண்டிவிஜுவல் கேஜில் வந்து ஓரளவுக்கு பாண்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ஒன்றா போட்டிருக்கும்போது ஓரளவுக்கு அது பாண்ட் ஆகலை, பட் ஸ்டில் நமக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. இதே கேஜில் வந்து இப்போ இந்த பேர்டு வந்து இன்னொரு 1 month இருக்குங்க. ஏப்ரல் எண்டு வரைக்கும் இதே மாதிரி நான் போட்டு வச்சுருப்பேன், மாற்ற மாட்டேன் நான் இதில். ஸோ உங்களுக்கு ஏப்ரல் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 pair ஒரு 90% வந்து பேர் ஆகிடுங்க, ப்ராப்ளமே இருக்காது. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் ஏப்ரல் எண்டுன்னு போது நம்ம மே 1st weekோ இல்லை 2nd weekலேயோ வந்து நம்ம காலனியில் வந்து 10 pair 11 pair நம்ம ஆட் பண்ணும்போது இந்த பாண்டிங் உடையாமல் ஒரு 90% ஆஃப் த பேர்
வந்து ப்ராப்பராக ஏறிடும், ப்ராப்ளமே இருக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலனின் போது டிஎன்ஏ போட மாட்டாங்க, பேரிங்லாம் பண்ண மாட்டாங்க, எல்லா குட்டியும் எடுத்து அப்படியே ஒன்றா போட்டு வச்சுருவாங்க, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ உங்களுக்கு காலனியுடைய மெயின் ரிசல்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து டிஎன்ஏ இண்டிவிஜுவல் கேஜில் போட்டு ஒரு 4 to 6 weeks பேரிங் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 pair இல்லை 4 pair ஒரு காலனி செட்டப்பில் போட்டு அதில் பழக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேஜ்லேயே போட்டு ஒரு 4 to 5 months வச்சிட்டிங்கன்னா அதுங்க வந்து டோட்டலாக வைல்ட் ஆகிடும். அதை உடைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 4 to 5 weeks தான் வந்து இண்டிவிஜுவல் பேரிங்கில் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு மினிமம் 2 pair, 3 pair, 4 pair அந்த மாதிரி ஒரு சின்ன காலனி போடும்போது அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஸோ ஒரு கேஜ்னால் வந்து நம்ம கூட வேறு பேரும் இருக்கும்ன்றதில் அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி போட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம ஒரு காலனி ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங்கில் கிடைக்கிற ரிசல்ட்டில் வந்து ஒரு 80% ரிசல்ட் வந்து உங்களுக்கு 100% கிடைக்கும். சண்டை போடாது, குட்டிங்களை சாகடிக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் டயட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலனியில் ஃபுட் டயட் வந்து இப்போ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பேரிங் போட்டு வைக்கும்போது அண்ட் தென் ஒரு 4 pair காலனி போட்டு நம்ம அந்த ப்ரீடிங் செட் பண்ணும்போது ஃபுட் டயட் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லைங்க. ஊறவச்ச ஐட்டம் பார்த்திங்கன்னா கம்மியாக கொடுங்க, ரொம்ப கம்மியாக கொடுங்க. அண்ட் தென் தினையோட வந்து ஒரு 3 items இல்லை ஒரு 4 items மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா சஃபோலா கொஞ்சம் போட்டிருக்கேன், ஹெம்ப்பு கொஞ்சம் கொடுத்துருக்கேன், ஃப்ளேக் சீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு காலனி செட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கவங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணி இந்த மாதிரி டிஎன்ஏ போட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த லுட்டினோ ஃபிஷர் காலனியுடைய நெக்ஸ்ட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து போடுவேன். ஸோ காலனி எப்படி ஆட் பண்ணுறோம் அண்ட் தென் வந்து பாட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஸோ அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு போடுவேன். ஸோ இந்த கேஜுடைய ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேருந்து காசு போட்டு பண்ணல, நம்மளுடைய பேர்ட்ஸை ரொட்டேட் பண்ணி நம்மகிட்ட வந்து அந்த குட்டியை ஹோல்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி போட்டு ஒரு 0 investmentல ரெடி பண்ண 11 pair காலனிங்க இது. இந்த காலனியிலிருந்து குட்டி எடுக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுடைய சேனலில் வரும். யா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.